ராமநாதம் பிள்ளைக்கு. நீர் பெரிய மனுஷன் தானா? நீர் பெரிய மனுஷன் தானா? நாங்கள் பெண் கேட்டு வந்த போது உமது பெண்ணின் தாய் வேறு ஜாதி என்று சொன்னீர்களா? இந்த விவரம் தெரிந்திருந்தால் உமது வாசல்படியை கூட நாங்கள் விதித்திருக்க மாட்டோம். நல்ல வேளையா, உமது சூழ்ச்சிக்கு நாங்கள் பலியாகவில்லை. உமது பெண்ணை உண்மை போல் ஜாதி கட்ட குடும்பத்திலே கொண்டு போய் கொடுங்கள், இல்லையே வாழும் கிணற்றிலே தள்ளுங்கள். சாம்ப சதாசிவம் பிள்ளை, வாழும் கிணற்றிலே கொண்டு போய் தள்ளுங்கள். கண்மணி, சிவகாமி சிவகாமி, நம்ம கண்மணிக்கு கல்யாணமே நடக்காதா? சுந்தரம் வந்துட்டு இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுமே. என்ன இதமா, நீங்க தான் சதா சுந்தரம் சுந்தரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நானும் கண்மணி அம்மாளும் தினமும் பர்மா ரேடியோவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆள் உயிரோட இருந்தா அவர் பேரையும் சேர்த்து சொல்லியிருக்க மாட்டாங்களா? கட்டாயம் ஜப்பான் குண்டுக்கு பலியாயிருப்பாரு. சும்மா நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. பாலாஜி, இதப்பா சேலத்துக்காரங்க கண்மணியை வேண்டாம்னு எழுதிட்டாங்க. அவனுக்கு கெட்டானுங்க. அவனுக்கு பிள்ளைய வேணும்னா பொட்டியில போட்டு பூட்டி சாம்பிராணி போட்டு பாக்கட்டுமே. நம்ம பொண்ணுக்கா மாப்பிள கிடைக்காது? சாயங்காலம் கோயம்புத்தூர்காரங்க வர்றாங்க, குழந்தை பறந்து மாதிரி கொத்திக்கிட்டு போயிருவாங்க. இதுக்காக நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு. பாலாஜி, இந்த கடதாசி விஷயம் கண்மணிக்கு தெரிய வேண்டாம். குழந்தை மனசு புண்படு.